மிக்ஜாம் புயலால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கிய நிலையில் சென்னை வடபழனியில் உள்ள தெருக்களில் கழிவுநீர் அகற்றப்படும் போது கழிவுநீர் குழாயிலிருந்து வெளியேறும் நீர் சாலைகளில் முழுவதுமாக பரவியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். வணக்கம் சந்தோஷ், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பதிவு பண்ணலாம். வணக்கம் பிரவீனா. மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு பிறகாக பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீரை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியிருக்கின்றனர். குறிப்பாக பல இடங்களில் இந்த மழைநீருடன் கழிவுநீர் தேங்கிய பிரச்சனை என்பது முழுவதுமாக சென்னையின் பல பகுதிகளில் நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த வடபழனி என்ஜிஓ காலனி, வள்ளலார் நகர் உள்ளிட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் இந்த தெருக்களில் சாலையுடன் இந்த கழிவுநீர் என்பது தேங்கியிருப்பதால் வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியேறுவதற்கு கூட ஒரு பெரும் அவதியை சந்திக்கும் நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. குறிப்பாக இந்த மழைநீரை அகற்றுவதற்காக நடைபெற்றிருந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பதும் அந்த குழாயின் மூலமாக இந்த கழிவு நீரை அகற்றுவதாகவும் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகின்றனர். இந்த பகுதியில் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இந்த தேங்கியிருக்கும் கழிவு நீரை அகற்ற வேண்டும் என்பதே பொதுமக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாகவும் வைத்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்போம். தற்போது சார், இந்த பகுதியில் எவ்வளோ நாளாக இந்த கழிவுநீர் வந்து தேங்கி இருக்கு? 7 நாளாக இருக்குது சார். 7 நாளாக இங்கே தான் சார் இருக்குது. எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார். இந்த ஏரியா இன்ஜினியர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், வரல. அப்புறம் 1913 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அதுவும் வரல. கார்பரேஷனுக்கு இமெயில் போட்டேன், வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன், அதுவும் வரல. பாருங்கள் எத்தனை கால் பண்ணியிருக்கேன், ஒரு கால் கூட யாருமே இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே மெட்ரோ தான், மெட்ரோ கால் தான் கால் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் கூட அட்டன் பண்ணல இது வரைக்கும். பாருங்கள் சார், ஃபுல்லாக சாக்கடை தண்ணி தான் இருக்குது. குடிக்கிற தண்ணியிலையும் சாக்கடை தண்ணி தான், குளிக்கிறது எல்லாமே சாக்கடை தண்ணி தான் இருக்குது. ஏதாவது இதை பார்த்து நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழைநீர் தேங்கியிருந்த இத்தனை நாட்கள் வந்து ஒரு 4 நாட்களாக வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றிட்டாங்க, ஆனால் கழிவு நீர் நிற்கிதுன்னு சொன்னாங்க. நீங்கள் எத்தனை ஃபோன் பண்ணீங்களா? நாங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணோம், யாரும் ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏஐக்கு ஃபோன் பண்ணுனா அவங்க நம்பர் எப்போவுமே வந்து சுவிச் ஆஃப் வருது, இல்லாட்டா என்கேஜாகவே வருது. 196 போட்டு நான் 2 நாளாக போட்டுட்ருக்கிறேன், யாரும் அதை வந்து ஒரு இதுவே இல்லை. ரிங்டோன் மட்டும்தான் போதே வழியே வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. இந்த பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க நிறைய இருக்குது இந்த வீடுகளில், அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த சாக்கடையில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து நின்று பாருங்கள், வாடே நான் வாட அவ்வளோ வாட, ஒரு நோய் சீக்கிரமாக வந்துடும். என்னது கொசு, அவ்வளவு கொசு இருக்குது. இதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, உங்களை திருப்பி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், யாரும் ஒரு இது பதிலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தண்ணி மெயின் ரோட்டில் கிடையாது சொல்கிறாங்க, மெயின் ரோட்டில் தண்ணினாலும் இங்கே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் ரோட்டில் ஆக்சுவலாக அது இது தண்ணியில் அது இருந்ததுன்னா அங்கே முதல்ல ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கணும், அது ஓவர்ஃப்ளோ ஆகலை. அப்போ இங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இந்த லைனை மெயினாக எங்களுக்கு செக் பண்ணணும். இது ஏற்கனவே நிறைய நாள் கம்ப்ளைண்ட் இருக்குது, நிறைய நாள் கொடுத்துட்டோம், யாரும் பண்ணலை. அதுக்கு தயவு இது பண்ணுங்கள். குழந்தைகள்லாம் இருக்குது, அப்புறம் மலேரியா வந்து எல்லாத்துக்கும் கஷ்டம். மழை காலங்களில் தொடங்கிய நாள் முதலிலிருந்தே இந்த கொசு ஒழிப்பதற்காக பல நடவடிக்கைகளை மாநகராட்சி எடுத்து வந்தது. இந்த பகுதியில் அதிகமான கழிவு நீர் தேங்கியுள்ளதால் நிறைய கொசு தொல்லை பாதிப்பும் இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சாயங்காலம் கொசு வரக்கூடிய நைட்டில் ரொம்ப கொசு, இப்போ படுக்க முடியல, பிள்ளைங்களாம் இருக்காங்க, மத்தியானம் கொசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் வந்தும் பார்க்க மாட்டுறாங்க, சொல்லியும் பார்த்துட்டோம். நாங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நான் இதுதான் ஒரே பிரச்சனையாக கிடக்குது, ஒன்றும் முடியல. எல்லாருக்கும் குழந்தைங்களாம் ஜுரம் வேறு. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் இந்த நிலை என்பதுதான் நீடித்து வருவதாகவும் இந்த கழிவு நீர் தேங்கியுள்ளதால் துர்நாற்றம் அதிகமாக வீசப்படுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். மழை தேங்கிய மழைநீரிலிருந்து அதாவது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே வர தவித்த மக்கள் தற்போது இந்த கழிவு நீரை தாண்டி சாலைகளை கடப்பதற்கு கூட ஒரு தவிக்கும் நிலை என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிகப்படியான குழந்தைகள் இந்த தெருவில் இருப்பதால் நோய் பரவும் அபாயம் என்பதும் தொடர்ச்சியாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதே போல இந்த கொசு தொல்லை பரவும் அபாயம் இருப்பதால் இந்த கழிவு நீரில் தேங்கியிருக்கக்கூடிய நீரிலிருந்து கொசுகள் அதிகமாக உற்பத்தி ஆவதாகவும் மலேரியா, டெங்கு போன்ற உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படுவதற்காகவும் அச்சப்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். மெட்ரோ குடிநீர் வாரியம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.